மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினரும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக மிக எளிமையாக மதுரையில் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் திரு நன்மாறன் அவர்களுடன் ஓர் சிறிய நேர்காணல். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கட்சியில எப்ப இணைஞ்சீங்க? உங்களுடைய அரசியல் பயணத்தை எப்படி தொடங்கினீங்க? 1968 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கத்தினராக மாறினேன். மார்க்சியத்தோடு என்னை இணைத்தது என்னுடைய தந்தையார். மதுரை ஆர்வி மில்லில் வேலை செய்தவர். நான் கை குழந்தையா இருக்கிற போது அவர் மதுரை மத்திய சிறையில் இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது 1948. அந்த ஆண்டுல தான் நான் பிறக்கிறேன். இவர் அப்ப வந்து நான் கொஞ்சம் மடியில இருக்கிற காலத்துல அடக்குமுறையில கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் இருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கத்தினராக இருந்தார். அது பேர் செல். அந்த செல் உறுப்பினராக அவர் இருந்தார். ரிமாண்ட் கைதி. அவர் தான் எனக்கு இந்த போதனையை படிப்படியா கொடுத்தது. மதுரை கோவை மாதிரியான சில இடங்கள்ல கம்யூனிஸ்டுகளுடைய பலம் அதிகமா இருக்கு. அந்த பலத்துக்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? மதுரை ஆர்வி மில் தொழிலாளிகள். அப்ப ஏன் ஆர்வி மில்னு அது பேரு. என்னுடைய தந்தையாரும் அதுலதான் வேலை செஞ்சார். 13,000 தொழிலாளிகள் ஆணும் பெண்ணுமாக அங்க வேலை பார்த்தாங்க. அவங்க கிட்ட அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கட்சி பணியையும் சங்க பணியையும் சேர்த்து பார்த்தாங்க. அதோட விளைவு மதுரையில் இருக்கக்கூடிய ஆர்மி மில், கைநெசவு தொழிலாளிகள், பிறகு பவர்லூம் தொழிலாளர்கள், இப்படி பல்வேறு இந்த மீனாட்சி மில் தொழிலாளிகள், இப்படி ஒவ்வொரு மில்லையும் இருந்த தொழிலாளர்கள் மத்தியில சங்கம் அமைத்து கட்சி பணியையும் சேர்த்து செஞ்சாங்க. ஆகவே நிறைய கம்யூனிஸ்டுகள் உருவாக அது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. உங்களோடது காதல் திருமணமா? இல்லை, என்னுடைய அம்மாவும் அவங்க தம்பியும் கலந்து பேசி நடந்த திருமணம். உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். குடும்பத்துல ஒரு நல்ல மனைவி, அவங்க பேர் சண்முகவல்லி. பையன், மூத்த பையன் குணசேகரன், ஒரு வங்கியில வேலை செய்யறாரு. இளைய பையன் ராஜசேகரன், அவர் ஹோமியோபதி வைத்தியம் பார்க்கிறார். வழக்கமா பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் முன்னோடி தலைவர்களுடைய பேரை அவங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நீங்கயே உங்களுடைய குழந்தைக்கு கட்சி தலைவர்களுடைய பேரை எதுவுமே வைக்கல? அவங்க பிறந்த போது மாமனார் வீட்டுலதான் இருந்தாங்க. நான் வச்ச பேரு ககாரின். ககாரின்னா? ககாரின்னா சோவியத் ரஷ்யாவில விண்வெளியில பயணம் பண்ண அவர் பேரை வச்சேன். இன்னொருத்தர் பையனுக்கு ராகேஷ்னு வச்சேன். ராகேஷ் சர்மா என்பவர் விண்வெளியில பயணம் பண்ணவர், இந்தியர். என் விருப்பம் அது. எங்க மாமனாரு சிவாஜி ரசிகர். பராசக்தி படத்துல வர பேரை ரெண்டு பேருக்கும் வச்சிருந்தாரு. இந்த பையங்களால ககாரின் ராகேஷ்னு சொல்ல தெரியல. ஆகவே அது அப்படி இயல்பாவே இந்த மாமனார் வச்ச பேரு அப்படியே வந்துச்சு. உங்களுக்கு மேடை கலைவாணன் அப்படிங்கிற பேரு எப்படி சார் வந்துச்சு? இந்த நான் வந்து எல்லா மேடைகள்லயும் பேசுவேன். சொல்லுவதே கொஞ்சம் எளிதாக சொல்லுவேன். கதை சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். படிக்கிற காலத்திலேயே நான் ஒரு ஸ்டோரி டெல்லராக இருக்கேன். கதை இந்த மலையெல்லாம் வந்துருச்சுன்னா என்னை பாட சொல்லுவாங்க, கதை சொல்ல சொல்லுவாங்க. அந்த மாணவர்களுக்கு இருந்து ஆசிரியர் ஒதுங்கி செய்வாங்க. இந்த மழை பெய்ஞ்சு முடிகிற வரைக்கும் என் கையில தான் அந்த வகுப்பு இருக்கும். சின்ன பள்ளி பருவத்தில் அதுக்கு பிறகு நிறைய கதைகள் படிப்பேன். எங்க அப்பா என்னை நூலகத்துல சேர்த்து விட்டாரு. நூல் நிலையத்துல போய் நிறைய வாண்டு மாமா கதைகள், பல்வேறு கதைகள் படிப்பேன். அதை சக மாணவர்கள்ட்ட பையங்கிட்டு சொல்லுவேன். மேடையிலும் அதே பாணியில வந்துச்சு. அது சொல்லுகிற சொல்லை ஒரு கலை நயத்தோடு சொல்லுவதனால கலைவாங்க. குறிப்பா தினமலர் நாளேடு தான் அந்த பேரை போட்டு பிரபலப்படுச்சு. அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள், இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள், இவங்க ரெண்டு பேருக்குமான வேறுபாடுனா நீங்க எதை சொல்வீங்க? அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒடுக்கப்பட்டது, அடக்கப்பட்டது. எங்க அப்பா வந்து மதுரையில ஒரு குடியிருந்த வீட்டுல இருந்து எங்க அம்மா ஒத்தரப்புண்டு அது வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. இது ஒரு சிறு அனுபவம். பல பேர் உயிரிழந்தது. எங்க வீட்டை சுத்தி நிறைய பேரை சொல்லலாம். ரொம்ப கொடுமை அடக்குமுறையை தாங்க. இப்ப அவ்வளவு இல்லை. அன்னைக்கு முதலாளித்துவம் வந்து கடுமையா தாக்கி இந்த கட்சியை அழிக்க பார்த்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சுகங்களை கொடுத்து அது கலைஞர்களை பத்தி காளிமுத்தன் சொல்லுவாரு. சில பேரு அவரை பற்றியும் இல்லை, தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். அவரு சில பேர் வந்து விஷத்தை கொடுத்து கொள்ளுவாங்க, சில பேர் வில்லக்கட்டியை கொடுத்தே கொள்ளுவாங்க. அந்த மாதிரி இப்போ வில்லக்கட்டி இருக்கு. கம்யூனிஸ்டுகள் தேர்தலில் நிற்கலாம், எதுவும் செய்யலாம்ங்கிற மாதிரி வந்துருக்கு. அதை ஒட்டிதான் குணப்போக்குகளையும் மாறுதல் வரும். இப்ப கம்யூனிஸ்டுகள் சரியில்லை, அப்ப சரியா இருந்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இன்றைய நிலைமைக்கு கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்காங்க. சேவை பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இருந்திருக்கீங்க.
கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க பார்த்து வியந்த விஷயம் எது? நான் முதல் சபைக்கு போனது இந்த அம்மாகாலத்துல தான். அவங்க வந்து கொஞ்சம் என் மேல அபிமானமா இருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் விழா பாம் க்ரோ ஹோட்டல்ல சென்னையில் நடந்தது. கலைஞரை பொறுத்த வகையில கேள்வி கேட்ட பதில சொல்லுவார். அந்த பதிலுக்குள்ள பெரிய கோபம் இருக்க, ஒரு நகைச்சுவை இருக்கும், மெல்லிய நகைச்சுவை. நானும் அதுல கொஞ்சம் ஆர்வமானது அந்த முறையில. அவர் கொஞ்சம் என்னோட விளையாட்டாக சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார். இந்த ஐடி பூங்கா, டைடல் பூங்கா, தகவல் தொழில்நுட்ப பூங்கா, மென்பொருள் பூங்கா ரெண்டு வேண்டும்ங்கிறதுல எங்க கருத்து. முதல்ல திருநெல்வேலி கொடுத்தாங்க, பிறகு மதுரைக்கு அது தேவைப்படுதுன்னு சொன்னேன். தேவிதார் என்கிற ஆணையாளர், மதுரை மாநகராட்சியில ஆணையாளராக இருந்தவர் பொறுப்பா இருந்து செயல்படுத்தினார். அதை விரைவுபடுத்துறதுக்காக நான் தொடர்ந்து வினா நேரம் என்பது ரொம்ப நல்ல நேரம் சட்டமன்றத்துல. அதுல பல நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்ப சட்டசபைக்குன்னு எங்க தலைவர்களும் சொன்னாங்க, விபி சிந்தன் போன்ற தலைவர்கள் சொல்லுவாங்க, நம்ம பேசுறப்ப மட்டும் சபையில இருக்கணும்னு நினைக்காது, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வெளியே போய் உட்காராங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளவு? அதுல எவ்வளவு நீங்க கட்சிக்காக கொடுக்கறீங்க? உங்களுக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிறீங்க? அதுல இருந்து எங்க செலவுக்கு எடுக்கிறதுங்கிற பேச்சு இல்ல, அது அப்படியே கையில கொடுத்துடுறாங்க, கட்சியில கொடுத்துருவோம். அவங்க எங்களுக்கு 20,000 ரூபாய் இப்ப வருது, அதை கொடுத்துருவோம். கட்சியில ஒரு அலவன்ஸ் எங்களுக்கு தீர்மானிச்சிருப்பாங்க, அதையே தான் நாங்க அவங்க தருவாங்க, அதை வாங்கிக்கிறோம். நன்மாரன எல்லாரும் எளிமையான சட்டமன்ற உறுப்பினரா பார்த்திருக்கிறோம். இந்த எளிமை கட்சிக்கிட்ட இருந்து வந்ததா, இல்ல இயல்பாவே நன்மாரன் எளிமையான மனிதரா? எல்லாம் கலந்தது. இப்ப உதாரணமா, இப்ப நாங்க கோயில் பூசாரி கொடுப்போம், பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைக்கும் போது நம்ம காசுல வைக்கிற பொங்கலைத்தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் உபயதாரர்கள் ஏத்துக்கிடுவாங்க, அந்த பொங்கல் வீட்டுக்கு வரக்கூடாது, அங்கேயே போயிடணும். கம்யூனிச சித்தாந்தத்தோடு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட சின்ன அட்வைஸ்? நாம் ஆட்சிக்கே வரமாட்டோம் என்று நினைக்க கூடாது. ஆட்சி என்பது ஒரு கலை, ஆட்சி கலை பயில் என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு. வந்த பிறகு தகைக்க கூடாது. தோழர் லெனின் அங்க பொறுப்புக்கு வந்தவர், எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்கிறார். பிரிச்சு கொடுக்கும் போது எல்லாரும் எங்களுக்கு இதுல அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைங்கிற. எனக்குன்னா அனுபவம் இல்லை, நான் என்ன ஏற்கனவே எங்கேயும் ஆண்டு பழகிருக்கேனா, நம்ம கூட்டு பயிற்சியில தான் வரணுங்கிறார். இளைஞர்களுக்கு இடையில பேசும்போது சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். அது படியுங்கள்னா ஒரு வார்த்தை இல்லை, ரீட் லேர்ன் லிசன், இந்த ஆங்கில சொற்கள் தான் அது தமிழ்ல இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கற்க கசடர கற்பவைங்கிறது தான் இதனுடைய பொருள். எனவே நம்ம படிப்போம். ஆட்சியில பல்வேறு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே 38 துறைகள் இருக்கு. நான் எம்எல்ஏ ஆன பிறகுதான் எதில் நம்ம பற்றாக்குறையா இருக்கோங்கிறதே தெரிஞ்சிச்சு. எனவே அது அனைத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடுவோம். மைய தலைமை கொள்ளுநர் பாரதியார், அதை மனசுல வச்சு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கிறதா என்னுடைய பொது கருத்து. உலக நாடுகளின் புரட்சிகர வரலாறு, பொருளியல் அரசியல் அனைத்திலும் ஒரு பொது அறிவு, இதுல அனைத்து துறையையும் நம்ம தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.